Hi friends, welcome back to our channel, Jerry Nice Day. In the video, we will see a different hair dye. We will see henna powder, maradani pudi, avri pudi, rendume seekada oru hair dye da prepare panna porom. இதில நம்ம ஆட் பண்ற மத்த இன்கிரிடியன்ட் பாத்தீங்கன்னா முடிக்கு நல்ல கருமையை தரும், வெள்ளை முடிகள்லாம் மறைஞ்சி கருகருன்னு மாறும். அது மட்டும் இல்லாம ஹேர் க்ரோத்தும் வந்து நல்ல இம்ப்ரூவ் பண்ணும், முடி நல்ல ஷைனிங்காகவும் தெரியும். இந்த நேச்சுரல் ஹேர்டையை இப்போதான் முடி கொஞ்சமாக நரைச்சிருக்குனாலுமே இல்லை முதுநிறையாக இருந்தாலுமே எல்லாருமே பயன்படுத்தலாம், ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வாங்க இதை எப்படி ரெடி பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ஜெடி நாயஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஹேர்டே ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டிகாக்ஷன் ரெடி பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு நான் அடுப்பு ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவு காஃபி பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். நீங்கள் காஃபி பவுடருக்கு பதிலாக டீ தூள் இருந்துச்சுன்னா இதே 1.5 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சு பார்த்தீங்கன்னா அரை கிளாஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக வரும், அது வரையும் நல்லா திக்காக சுண்டி வரணும். இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, வெறும் வந்து இந்த டிகாக்ஷனுக்கு இந்த காஃபி பவுடர் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த காஃபி டிகாக்ஷன் நல்லா கொதிச்சு திக்காயிருக்கு, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த டிகாக்ஷன் வந்து நான் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துருக்கிறதுனால ஃபில்டர் பண்ணல. நீங்கள் ஒருவேளை டீ பவுடர் சேர்க்குறீங்கன்னா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே கொஞ்சம் ஆறட்டும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பொருளை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் முதல்ல செம்பருத்தி இலைகள் வந்து ஒரு 15 இலை போல் எடுத்திருக்கேன். உங்களுடைய ஹேர் ரொம்ப நீளமாக இருக்கும்னா நீங்கள் 20-25 இலை வரையும் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க, பூச்சி டஸ்ட்டெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கலாம். இது கூடவே அடுத்ததாக வந்து 6 செம்பருத்தி பூக்கள் ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுன்னா நீங்கள் 10 பூ வரையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதோட காய்ஞ்ச பூக்கள் அந்த இதழ்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்கும், நாட்டு மருந்து கடைகள்லையும் அவைலபிளாக இருக்கும், அந்த மாதிரி வாங்கியும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து செம்பருத்தி பூ பொடி வச்சுருந்தீங்கன்னா அதுவுமே யூஸ் பண்ணலாம். பவுடராக யூஸ் பண்ணும்போது இதில் சேர்த்து அரைக்காமல் எப்போ ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு, அந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா அலசிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த காஃபி டிகாக்ஷன் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக வர அளவு அரைச்சிக்கோங்க, ஏன்னா இதை ஃபில்டர் பண்ண போகிறதில்ல, அப்படி தான் சேர்க்க போகிறோம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது நல்ல ஃபைனாக இருக்குது, நல்ல திக் பேஸ்ட்டாக இருக்குது. இதில் கொஞ்சம் கூட அந்த இலைகள் வந்து தெரியலை, எல்லாமே வந்து நல்லா அரைப்பட்டிருக்கு. அடுத்ததான் இந்த ஹேர்டே ரெடி பண்ணுறதுக்கு ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். நீங்கள் இது கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு இரும்பு பாத்திரம் தான் யூஸ் பண்ணணும். அயன் வெசலில் பண்ணும்போது தான் நல்ல கருமையாக மாறும் இந்த ஹேர்டேயோட கன்சிஸ்டன்சி. அதே மாதிரி இரும்பு கடாயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அந்த அயன் கண்டென்ட்டோட சேர்ந்து கருப்பு கலராக மாறுறதோட முடியில் அப்ளை பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும், கருமையாக மாறும். மீதி இருக்க டிகாக்ஷனை இந்த மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக அலசி ஊற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த அளவு இருக்குது. இதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த கடாயை அப்படியே வச்சுட்டு இது கூட வந்து ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்க்க போகிறோம். இது கொஞ்சமாக கொதி வரட்டும், அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் இப்போ கொஞ்சமாக இந்த மாதிரி பப்புள்ஸ் வருது, கொதிச்சு வருது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுறது 1 ஸ்பூன் கருஞ்சீரக பொடி. இந்த கருஞ்சீரகம் பார்த்தீங்கன்னா கலோஞ்சி சீடு இல்லை பிளாக் சீடுன்னு சொல்லுவோம். இந்த கருஞ்சீரகம் பொடியாகவே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, நாட்டு மருந்து கடைகளெல்லாம் கிடைக்கும். அப்படியே ஒருவேளை உங்களுக்கு பவுடராக கிடைக்கலனா நீங்கள் கருஞ்சீரகமே வாங்கிட்டு இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் போல் கடையில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது நல்ல ஒரு வாசம் வரும், அந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நல்ல பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வறுத்து பவுடர் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தேவையானப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கருஞ்சீரக பொடி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இந்த பொடிகள்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ண உடனே கலந்து விடுங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியாக ஆகிடும், நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது அங்கங்கே ஒட்டிடும், முடிய அலசி எடுக்கவும் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ண பிறகு அடுத்ததாக ஃபைனலாக ஒரு பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி, பிரிங்கராஜ் பவுடர், அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே 1 ஸ்பூன் ரேஷியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். முன்னாடியே சொல்லியிருந்தேன் நீங்கள் செம்பருத்தி பூக்கெல்லாம் ஆட் பண்ணலைன்னா பவுடராக சேர்த்துக்கலான்னு. ஸோ அந்த பவுடர் வந்து 1 ஸ்பூன் இப்போவே இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே சேர்த்துட்டு எல்லா பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது திக்காகி ஒரு ஹேர்டை கன்சிஸ்டன்சிக்கு வரும், நல்ல ஒரு திக் பேஸ்ட்டாக கிடைக்கும். இது மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நல்ல கருப்பாக மாறி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவு க்ரீனாக இருந்தது நம்ம சேர்க்கும் போது இந்த லிக்விடு, இப்போ எந்த அளவு வந்து பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. இது முக்கியமாகவே நம்ம இரும்பு பாத்திரத்தில் பண்ணால் மட்டும்தான் இந்த ரிசல்ட் கிடைக்கும்.
ஒருவேளை உங்களுக்கு இரும்பு கடாய் மாதிரி இல்லைன்னா தோசை தவா இருக்கும் இல்லைங்களா, தோசைக்கல் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இரும்பில் இருந்துச்சுனாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இவ்வளோ லிக்விடாக நீங்கள் அதில் ஊற்றி கலந்துக்க முடியுமான்னு பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் வேறொரு பாத்திரத்தில் கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஊற வைக்கிற டைம் மட்டும் அந்த இரும்பு கல்லில் படிஞ்ச மாதிரி ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டு அந்த மாதிரி பண்ணுங்கள். நல்லா க்ளோஸ் பண்ணி வைங்க ஏர்டைட்டாக. ஸோ அதை விட பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம காய்ச்சறதுலேயே இரும்பில் பண்ணுறது தான் நல்லது. பட் இல்லாதவங்க இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். இப்போ நல்லா சுண்டி பார்த்தீங்கன்னா ஓரளவு லிக்விடாக இருக்குது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கெட்டி ஆகிடும், உங்கள் முடியில் அப்ளை பண்ண முடியாது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த ஹேர்டே இறக்கி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம உடனே ஹேரில் அப்ளை பண்ண போகிறது கிடையாது. இது நல்லா ஆறின பிறகு மூடி போட்டு மினிமமாக 3 மணி நேரம் விடலாம். அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் விட்டால் ரொம்ப நல்லது. நல்லா வந்து டார்க் கலருக்கு பிடிக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ இந்த இரும்பு கடாயில் நம்ம வைக்கிறோமோ அந்த அளவு வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு நல்ல ஒரு கருமையாக மாறும். இந்த ஹேர்டே ரெடி பண்ணி வச்சு 5 hours ஆயிருக்கு. ஸோ இப்போ பார்க்கலாம். இது இப்போ கரெக்டாக இருக்குது. அதாவது ரொம்ப திக்காக இறக்கிட்டிங்கன்னா இந்த பவுடர்லாம் ஊற ஊற இன்னும் திக்னஸ் ஆகிடும். உங்கள் முடியில் வந்து அப்ளை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இந்த ஹேர்டையை நீங்கள் அப்ளை பண்ணும்போது முடி வந்து ஒரு நாள் முன்னாடியாவது ஹேர் வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுக்கோங்க. முடியில் கொஞ்சம் கூட எண்ணெய் பிசு பிசுப்பே இல்லாமல் நல்லா க்ளீனான ஹேரில் போடுங்க. அப்போ தான் இந்த டையோட கலர் நல்லா பிடிக்கும். அதே மாதிரி ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது முடியை நல்லா செப்பரேட்டாக லேயராக பிரித்து விட்டு முள்ள இருக்க முடியெல்லாம் படுற மாதிரி கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணுங்கள். இந்த ஹேர்டை ஃபுல்லாக போட்ட பிறகு 1 மணி நேரத்தில் 2 மணி நேரம் வரையும் அப்படியே விடலாம். மினிமமாக 1 hour ஆவது வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஷாம்பூ சீயக்காய் எதுவுமே போடாமல் வெறும் தண்ணி பிளெயின் வாட்டர் வச்சு முடியை வந்து அலசி விட்டுக்கலாம். ஸோ இந்த ஹேர்டை வந்து நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். இலை நிறையா இருக்குன்னா ரொம்பவே சீக்கிரமாக 2-3 தடவை அப்ளை பண்ணும்போதே கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்சஸ் தெரியும். இது வந்து ஆட் பண்ணுற ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் பார்த்தீங்கன்னா வளரக்கூடிய முடியும் கருகருன்னு வளர வைக்கும். நல்ல ஒரு ரிசல்ட் தரும். கருமையாக மாற்றக்கூடியது. தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள். வாரத்தில் 1 நாள்னு யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் ஹேர் ரொம்ப ட்ரையாக ரஃப்பாக இருக்குனாலுமே இந்த ஹேர்டை போடுறதுனால ஹேரும் நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் முடியும் நல்ல பிளாக்காக மாறும். எந்த ஒரு நேச்சுரல் ஹேர்டே நம்ம யூஸ் பண்ணாலும் அந்த கலர் நம்ம முடியில் ரொம்ப நாளைக்கு நிற்கணும்னு நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே வந்தால் தான் ரிசல்ட் கிடைக்கும். எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸ். இதில் கோல்ட் ஆகிற மாதிரி எந்த பொருளும் நம்ம ஆட் பண்ணல. நெல்லிக்காய் பொடி மட்டும் கொஞ்சம் குளிர்ச்சியானது. ஆனால் அதுவுமே நம்ம சூடு பண்ணி ஹீட் பண்ணி ஆட் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ தொடர்ந்து அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. நல்ல சேஞ்சஸ் தெரியும். வெள்ளை முடிகள்லாம் மறைஞ்சி நல்ல பிளாக் ஷேடுக்கு மாறும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஒரு ஷாம்புவாக இருந்தாலும் ஹெர்பல் பேஸ் ஷாம்புவாக யூஸ் பண்ணுங்கள். ஷாம்புவை டைரெக்டாக ஹேரில் அப்ளை பண்ணாமல் டைல்யூட் பண்ணி எப்போவுமே வந்து தண்ணியிலையாவது மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் எந்த ஒரு ஹேர்டேயாக இருந்தாலும் அந்த கலர் வந்து நமக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இல்லைனா சீக்கிரமாக வந்து அந்த கலர் ஃபேட் ஆகும். இந்த நேச்சுரல் ஹேர்டே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.